பெட்ரோல் டீசல் வாகனங்களால் ஏற்படும் காற்று மாசுபாடு வெப்பமயமாதலை தடுக்க பசுமை பொது போக்குவரத்து திட்டத்தை விரிவுபடுத்த மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. முக்கியமான 100 நகரங்களில் 10,000 எலக்ட்ரிக் பஸ்கள் இயக்கப்பட உள்ளன. 57,613 கோடி ரூபாய்க்கான திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இதில் 20,000 கோடியை மத்திய அரசு வழங்கும். தனியார் பங்களிப்புடன் இணைந்து இத்திட்டம் செயல்படுத்தப்படும். நாட்டில் 3 லட்சம் முதல் 40 லட்சம் வரை மக்கள் தொகை கொண்ட 169 நகரங்கள் உள்ளன. முதற்கட்டமாக 100 நகரங்கள் தேர்வு செய்யப்பட்டு மக்கள் தொகைக்கு ஏற்ப 50 முதல் 150 இ பஸ்கள் இயக்கப்படும். இதன் மூலம் 45,000 மேல் வேலைவாய்ப்பு உருவாகும் என மத்திய அமைச்சர் அனுராக் தாக்கூர் தெரிவித்தார். பாரத் கே ஷஹரோ கே லியே கிரீன் மொபிலிட்டி கோ மத்தியநர் ரக்தே ஹுவே பர்யாவரண் கோ தியான் மே ரக்தே ஹுவே வர்த்தமான் ஒரு பவிஷ்ய கே ட்ரான்ஸ்போர்டேஷன் கே லியே एक बहुत महत्वपूर्ण निर्णय किया गया है जो मिनिस्ट्री ऑफ हाउसिंग एंड अर्बन अफेयर से जुड़ा हुआ है. पीएम ई बस सेवा की मंजूरी दी गई है और पीएम ई बस सेवा पर 57,613 करोड़ रुपए खर्च किए जाएंगे. 10,000 बसें और ये 10,000 न्यू इलेक्ट्रिकल बसेस, 10,000 नई इलेक्ट्रिकल बसेस की सेवाएं उपलब्ध करवाई जाएंगी. देश भर के 169 शहरों में से 100 शहरों को चैलेंज मेथड के आधार पर चुना जाएगा.